மக்களே நம்ம இந்த வீடியோவில் குரூப் டூ எக்ஸாமோட ரிசல்ட் தள்ளி போகிறதுனால குரூப் ஃபோர் எக்ஸாம் கேண்டிடேட்ஸை அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாமோட ரிசல்ட் தள்ளி போகிறது குரூப் டூவோட மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வெயிட் பண்ணுற கேண்டிடேட்ஸோடு குரூப் ஃபோர் தேர்வுக்கு தான் ரொம்ப ஆபத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் என் குரூப் டூவோட பிரியின்ஸ் ரிசல்ட் வந்துருக்கணும் ஆனால் ஜூலைன்னு தள்ளி போட்டாங்க மறுபடியும் இப்போ ஆகஸ்ட்டுன்னு சொல்லி தள்ளி போட்டாங்க இப்போ கூட ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் வந்துட்டு இன்னுமே அவங்க ரிசல்ட்டு வெளியிடலை கரெக்டாக அவங்க ஆர்டராக ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாக்கா செப்டம்பரில் மெயின்ஸ் வந்து டிசம்பரில் அதற்கான ரிசல்ட் விட்டு ஜனவரியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபெப்ரவரியில் கவுன்சிலிங் நடந்திருக்கும் நீங்கள் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்குறதா குரூப் டூக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்ப அவங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே இது தான் சொல்லியிருந்தாங்க டென்டேட்டிவ்வாக இந்த டைம் லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டைம் லைன்லாம் இப்போ கீப்பப் பண்ண முடியல ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சொன்னபடி ஜூலையில் வச்சு முடிச்சாச்சு அதோட ரிசல்ட் வந்து அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இவங்க இப்போ குரூப் ஃபோரோட ரிசல்ட்டை அக்டோபரில் வெளியிட்டு நவம்பர்லேயே அதற்கான ஜாப் கொடுத்தாலுமே அது வந்து குரூப் ஃபோர் தேர்வை மட்டுமே நம்பி படிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ஆபத்தாக தான் முடியும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தடவை குரூப் ஃபோர் எக்ஸாம் விட குரூப் டூ எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது குரூப் ஃபார் எக்ஸாம் ஜென்ரல் மேக்ஸ் மேக்ஸ்லாம் கொஞ்சம் டஃபாகவே கேட்குறாங்க குரூப் டூவில் மேக்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க டஃபாக கேட்க வேண்டிய எக்ஸாம் ஈஸியாகவும் ஈஸியாக கேட்க வேண்டிய எக்ஸாம் கொஞ்சம் டஃபாகவும் முடிஞ்சு போச்சு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா குரூப் டூ எக்ஸாமோட ப்ரிலியம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க எப்பவுமே வழக்கமாக நடக்கிறதா ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ட்ரீயை மெர்ஜ் பண்ணி வச்சதுனால அதோட வேகன்சி கூட ஐயாயிரத்துக்கு மேலே வேகன்சி இருக்குது அப்படின்றப்ப எப்படி பார்த்தாலும் சாலிடாக ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் குரூப் ஃபோர் கேண்டிடேட்ஸ் பாஸ் பண்ணுவவங்களில் குரூப் டூலேயும் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அது மூலமாக ஜாபுக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்கா குரூப் ஃபோர்லேயும் அதுக்கு முன்னாடியே அவங்க கவுன்சிலிங்கில் போஸ்டிங் எடுத்து செலக்ட் ஆகிருப்பாங்க மறுபடியும் அவங்க குரூப் டூலயும் போஸ்டிங் எடுத்து போயிடுவாங்க அதனால குரூப் ஃபோரோட வேகன்ஸி மறுபடியும் காலியிடமா ஆயிரும் இதனால பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் பல கட்டங்களா கவுன்சிலிங் நடத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் சில நேரம் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடத்தாம அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் வந்துச்சுன்னாக்கா அதில் கேரி ஃபார்வர்ட் ஆகி மறுபடியும் அதுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி ஆகும் ஏன்னா தொடர்ந்து ஏர் வயசு எக்ஸாம் நடத்தினா தான் கரெக்டாக அதற்கு மாதிரி எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு அமையும் அடுத்த வருஷமும் குரூப் ஃபோர் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குற நிலைமையில இந்த மாதிரி தள்ளி போனுச்சே அப்படின்னாக்கா இந்த தடவைல இருக்கிற குரூப் ஃபோர் வேகன்சி கூட அடுத்த குரூப் ஃபோர் வேகன்ஸியில் ஜாயின்ட் ஆகுற மாதிரி ஆயிரும் இல்லைனா சீக்கிரமாக பல கட்ட விதத்தில் அவங்களும் கவுன்சிலிங் வைக்கிற மாதிரி ஆயிடும் இதனால் புதுசாக என்ன கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு கவுன்சிலிங் வச்சதுக்கு அப்புறம் குரூப் ஃபோருக்கு கவுன்சிலிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில பயிற்சி நிறுவனங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக சொல்ல போனால் ரேடி நைஎஸ் அகாடமியோட ராஜபுபு சார் கூட நேற்று ஃபேஸ்புக்கில் இதை ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தார் இன்னும் சில வாரத்தில் கூட அந்த ரிசர்வேஷன் பற்றி பேசுறதுக்காக தலைமைச் செயலகத்துக்கு அவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க இதில் இந்த கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் இருக்காங்க இப்படி கவுன்சிலிங் டேட் தள்ளிப்போச்சு அப்படின்னாக்கா குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் டேட்டும் தள்ளி போகும் அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி கூட போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா பார்டரில் மார்க் எடுத்துருக்கிற குரூப் ஃபோர் கேண்டிடேட்ஸ்க்கு தான் ரொம்ப ப்ராப்ளமாகும் அதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டுமே நம்பி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆகும் குரூப் ஃபோருக்கும் போஸ்டிங் எடுத்துகிட்டு குரூப் டூக்கு போயிட்டாங்கனாக்கா குரூப் ஃபோரோட வேகன்சி அப்படியே காலியிடமாகவே இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி பண்ணணும்னு இருக்காங்க இப்போ வரைக்கும் குரூப் டூவோட ரிசல்ட்டும் தள்ளி போயிட்டே இருக்குது இப்படி தள்ளி போயிட்டே இருந்தால் மெயின்ஸ் எக்ஸாம் நடத்துறது கவுன்சிலிங் நடத்துறது கூட தள்ளி போகும் இதனால கூட குரூப் ஃபோர் கேண்டிடேட்ஸ்க்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை ஆகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக குரூப் டூவோட எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருக்காங்க என்ன தான் பலக்கோட்ட கவுன்சிலிங் வச்சாலும் கரெக்டாக வச்சு முடிச்சுட்டாக்கா குரூப் ஃபோர் கேண்டிடேட்ஸுக்கும் வேலை கிடைச்சிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது டிஎன்பிஎஸ்க்கு எனக்கு தேவையில்லாத ஒரு நேர செலவு தான் இந்த மாதிரி குரூப் டூவோட கவுன்சிலிங் வச்சதுக்கப்புறம் குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் வைக்கிறதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கேட்க விரும்புகிறேன் உங்களோடய கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அவங்க கேட்குறதும் ஒரு விதத்தில் நியாயமாக தான் இருக்குது ஆனால் குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் சீக்கிரமாக வச்சுட்டாக்கா சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தள்ளி போடுறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் அதனால் இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறதுல உங்களோட ஒப்பீனியனும் எனக்கு தேவை அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த ரிசல்ட் அப்டேட் பற்றி வேற எதாவது அப்டேட் வந்ததுனாக்கா நம்ம சேனலில் உடனே அனௌன்ஸ் பண்ணுறோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன் நன்றி